ஒரு பெரிய கனவோடு சென்னைக்கு வந்தேன் சென்னையில் வந்து எனக்கு பெரிய மாற்றோம் எங்கள் அக்கா வந்து சென்னையில் இருந்தாங்க அவங்க வீட்டில் தங்கிக்கிட்டு நிறைய இன்டர்வியூ போனேன் ஆனால் அன்றைக்கி வந்து பன்னெண்டு ரூபா காசு இல்லைங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணேன் தீனைகள் உள்ள வெங்கட் நாராயண பார்க்கில் உட்காந்துட்டு ஏன்டா சென்னைக்கு வந்தோம் நிறைய நிறுவனங்களில் இன்டர்வியூ போய்ட்டு என்னுடைய ஆங்கில அறிவு வந்து அப்போ வந்து அந்த அளவுக்கு என்னால் பேச முடியலங்கிறதால் நிறைய இன்ட்ரவியூவில் ரிஜெக்ட் ஆகிடுந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இன்டர்வியூ இப்போது எங்களுடைய இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு டேன் ஓவர் பண்ணுறோம் இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள்லாம் என்னோடய வாடிக்கையாளர் செட்டிநாடு சிமெண்ட் என்னோடய வாடிக்கையாளர் இந்தியா சிமெண்ட் என்னோட வாடிக்கையாளர் வணக்கம் தொண்ணூற்றி ரெண்டில் சென்னைக்கு ஒரு முந்நூறுவாடை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூணு கோடியாகவும் நாளைக்கு ஒரு முந்நூறு கோடியாகவும் நடக்க போகிற ஒரு அச்சகத்தை பற்றி உங்களோட பேசுகிறது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் நிறைய நிகழ்வுகள் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் சென்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய கனவோடு வந்த எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றங்கள் அதற்கப்புறமா ஒரு அச்சகத்தில் போய்ட்டு ஒரு ஆஃபீஸ் பாயை ஜாயின் பண்ணி அங்கேருந்து எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்றது தான் இதோட ஜேர்னி ஸோ என்ன நான் அறிவுப்படுத்திக்கல உங்களுடைய மிக மகிழ்ச்சியை என்னோட பேர் முத்துக்குமார் நிறுவனர் பிரிண்ட் ஃபாஸ்ட் தொ தொண்ணூற்றி ரெண்டில் சென்னைக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் எட்டாவது என்ன பிறந்தேன் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எட்டாவது மகன் நான் என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் சின்ன கிராமம் கடையாளூரட்டி அப்படின்ற கிராமம் ஒரு எழுபத்தைந்து வருடம் முன்னால் அப்பாவும் அம்மாவும் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி சிதம்பரம் பக்கத்தில் உள்ள ஐயனூர் அக்கிராமங்களோட ஒரு சின்ன கிராமத்தில் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க நான் வந்து எழுபத்தி ரெண்டில் நான் பிறந்தேன் பக்கத்துலேயே எங்கள் அந்த ஐயனூர் கிராமத்திலே ஒரு மூன்றாவது பிறகு இருக்கும் பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளியில் படிச்சுட்டு படிக்கும்போதே வந்து எல்லாம் நான் அப்பாவோடய தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பா வந்து நிறைய தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீ நிறைய மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாங்க இதுதான் எங்களுடைய ஆரம்ப கால தொடக்கம் அண்ணன் வந்து ஒரு நான் அப்போ வந்து கல ப ப படிக்கும்போது என்னோட முதல் அண்ணன் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க நான் பள்ளிக்கூடம் போகும் கடையில் தான் மளிகை கடையில் இருந்து தான் கடைக்கு இருப்பேன் மூணாவது முடித்த உடனே அடுத்தது வந்து பக்கத்தில் உள்ள புதுப்பேட்டைங்கிற பள்ளிக்கூடத்தில் வள்ளலார் பள்ளி அங்கே வந்து எயித்து வரைக்கும் அங்கே படித்தேன் அதுலேருந்து அடுத்தது எங்கள் ஐயனூர்லேருந்து ஆறு கிலோமீட்டரில் உரத்தூர் அப்படிங்கிற ஊரில் திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி அங்கே தான் வந்து நான் பன்னிரெண்டாவது வரைக்கும் படிக்க முடிஞ்சது படிக்கும்போதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ் என்னென்னா மளிகடைங்கிறதால நான் தான் கடையில் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி கடையை திறப்பேன் பத்து மணிக்கு கடையை மூடுவேன் நடுவில் உள்ள டைமில் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவேன் அதனால் ரொம்ப பெரிய படிக்கிற ஆள் கிடையாது வீட்டிலலாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எப்படியும் பத்தாவதில் வந்து ஃபெயில் ஆகிட்டா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மளிகை கடையை கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணாங்க நல்ல கடவுள் இதில் ப பத்தாவது பாஸ் பண்ணேன் அதுமாரி பன்னெண்டாவதுலேயும் எதிர்பார்த்தாங்க பன்னெண்டாவதுலேயும் நல்ல மதிப்பெண்ணோட மா பாஸ் பண்ணதால் அடுத்தது கல்லூரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிதம்பரம் பக்கத்தில் எல்லாம் முட்லூருங்கிற அரசு கல்லூரியில் போய்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன் அங்கே சேர்ந்தது வந்து என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாகவே இருந்தது அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் ஹாஸ்டலில் இருந்ததால அது இலவச ஹாஸ்டல் நிறைய மாணவர்களோட பழகிறதுக்கும் ஏன்னால் மலிகடையில் இருந்தாலும் வெளில பழகனவே கிடையாது அங்கே வந்து ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு மற்ற மாணவர்களோட இருக்கிற மாதிரி இருந்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு படிக்கும்போது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தேன் அத்லெட்டில் வந்து இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்பு ஒரு பெரிய கனவோடு சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து எனக்கு பெரிய மாற்றம் எங்கள் அக்கா வந்து சென்னையில் இருந்தாங்க அவங்க வீட்டில் தங்கிக்கிட்டு நிறையா இன்டர்வியூ போனேன் ஸ்பிக்கு அப்படின்ற நிறுவனத்தில் தான் எனக்கு வந்து வேலைக்காக ரொம்ப கனவோட வந்தேன் ஏன்னா நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கும்போதே எங்களோட ஆசிரியர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா நான் ஃபெயில் ஆயிடும் அதனால் வந்து என்னை கேம்பஸ் இன்டர்வியூக்கு அனுப்பலை ஆனால் நான் பாஸ் பண்ணதால் இங்கே வந்தோடனே கூப்பிடுவோன்னு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இங்கே வந்தேன் நான் ஆனால் ஸ்பிக்கில் வந்து ஃபஸ்ட் க்ளாஸ் இருந்தால் தான் வந்து அப்ளிகேஷனே போட முடியும்னு சொல்லிட்டாங்க என்னோடய பர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தேழு சதவீதம் தான் இருந்தது அதனால் வந்து என்னால் ஸ்பிக்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கே குவாலிஃபிகேஷன் இல்லைன்றதால பெரிய ரிஜெக்ஷன் அதுக்கப்புறம் நிறைய நிறுவனங்களில் இன்டர்வியூக்கு போய்ட்டு இருந்தேன் என்னுடைய ஆங்கில அறிவு வந்து அப்போ வந்து அந்தளவுக்கு என்னால் பேச முடியலைங்கிறதால நிறைய இன்டர்வியூலில் ரிஜெக்ட் ஆகிடுந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இன்டர்வியூ கடைசியாக என்னை வந்து வாழ்க்கையை மாற்றின ஒரு இன்டர்வியூ பார்த்திங்கன்னா வேர்ல்பூலில் வந்து செஞ்சுரி பிளாஸில் ஒரு இன்டர்வியூக்கு என்னை வந்து கால்பர் பேப்பர் ஆடு பார்த்துட்டு போயிருந்தேன் ஆனால் அவங்க போடுதாங்க ஃபுல்லியின் இங்கிலீஷ் வித் ஃப்ரெஷ் டிகிரின்னு போட்டிருந்தாங்க நான் ஒன்றும் போயிருந்தேன் அந்த இன்டர்வியூ வந்து எடுத்தவங்க வந்து ஒரு வெளிநாட்டு சேர்ந்தவங்க அவங்கள வந்து நான் வந்து ரிசப்ஷனில் வெயிட்டு போனேன் என்னோடய டென் வந்து ஊய்ஸ் முத்துக்குமா இருக்கும்போது நான் எழுந்திரிஞ்சேன் அப்போ இன்டர்வியூர் உள்ளே வந்தாங்க வந்தவொடனே என்ன உடனே கை கொடுத்தவொடனே என்ன நடக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு ஏழடி உயரம் இருப்பாங்க ஒரு அடி அகலம் இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆளாக நான் இது வரைக்கும் முடி பார்த்ததே கிடையாது ஒரே வேர்த்தெலாம் விழுந்தவொடனே அங்கே ரிசப்ஷன்லேயே என்னை வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க ஓ யூ ஆர் நாட் குட் இன் இங்கிலீஷ் சி யூ நெக்ஸ்ட் டைம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பினோன்னே நான் ஐ ட்ரைடு ஐ நோ சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ கேன் ஸ்பீக் பட் யூ நெர் டு லீசன் ஸோ ஓகே இல்லை நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன் அது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பண்ணிட்டு வந்தது அதுக்கப்புறம் அந்த மாதிரியான டிகிரி குவாலிஃபிகேஷன் போகக்கூடாது அப்படின்றது நானே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன வேலையை தேட ஆரம்பித்தேன் அதில் கிடச்சி தான் எனக்கு வந்து ஒரு என்ஆர் பிரிண்டர்ஸ் அப்படின்னு உங்க பக்கத்தில் ஒரு ப்ரெஸ்ஸில் ஆஃபீஸ் பாயாக போய் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து மாத சம்பளம் வந்து நானூறுரூபா அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணி அங்கே வந்து தொழிலை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது எல்லா வேலையும் பார்ப்பேன் நான் பேப்பர் வாங்கி கொடுப்பேன் பிரிண்டிங் முடித்தோடே அதுக்கு பைண்டிங்கில் சப்போர்ட் பண்ணுவேன் டெலிவரி பண்ணுவேன் கலெக்ஷன் பண்ணுவேன் பேங்கில் டெபாசிட் பண்ணுறது டிட் ஆல் த ஒர்க் எய்ட்டு சார் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளமாக இருந்தது அங்கேருந்து வெளியில் வரும்போது சரி நம்ம வந்து இது இந்த தொழில் நல்லா இருக்குது இதை சொந்தமாக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஸ்க்ரீன் பீடிங் கிளாஸ் போயிட்டு அந்த கிளாஸ் போய்ட்டு ஸ்க்ரீன் பீடிங் படிச்சிக்கிட்டேன் அக்கா வீட்டிலேயே ஒரு மூவாயிரூபா முதல் வீட்டில் சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஆரம்பித்தோம் அது பரவாயில்லாமல் நல்லா போக ஆரம்பிச்சிது இது போயிட்டு இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ்லாம் இருந்தது ஒரு ஒரு சேலஞ்சஸ் தாண்டி இருந்தோம் ஸோ ஒரு நாள் வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அப்படின்னா அப்போ வந்து அக்கா வந்து அங்கே டீநகர்லேருந்து மாறி தரமணிங்கிற இடத்துல வந்து வீடு கட்டி அங்கே வந்துட்டாங்க நான் வந்து இப்போ என்னோடய பிஸ்னஸ் ஃபுல்லாக அங்கே டீநகர் ஏரியாவில் இருக்கிறதால மதியம் வழக்கமாக ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவேன் ஒரு ஆந்திராமேஸ் ஒன்று இருக்கும் அங்கே போய் சாப்பிடுவேன் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ் நல்லா நிறையா நான் நப்போல்லாம் ஆனால் அன்றைக்கி வந்து ரூபா காசு இல்லைங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணேன் டீநகர் உள்ள வெங்கட் நாராயண பார்க்கில் உட்காந்துட்டு ஏண்டா சென்னைக்கு வந்தோம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வேலையும் விட்டுவிட்டோம் இதுவும் சரியாக இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஐ காட் வெரி மச் அப்செட் ஓகே திருப்பி கிராமத்துக்கு போயிடலாமா போயிட்டு மளிகை கடை பிஸ்னஸ் பார்க்கலாமா அப்படின்லாம் யோசனை இருந்தது அன்னைக்கு ஈவினிங் ஒரு பேமெண்ட் வந்தது ஒரு நூற்றி ரூபா பணம் வந்தவுடனே பக்கத்துலேயே ஒரு பாமா பதிப்பகன்னு ஒரு பதிப்பகத்தில் போய்ட்டு ஒரு புத்தகம் வாங்க போனேன் நான் வந்து கேட்டது வந்து எம்எஸ் சுதயமூர்த்தியோட புக்கு அவர் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாரு இதோ உதவின்னு ஒரு புக்கு டாக்டர் எம்ஆர் காப்மேரோட புத்தகம் இதை படித்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த புத்தகம் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அந்த புத்தகங்களோட ஒரு ஒரு வரியும் எனக்கு ரொம்ப தான் இருந்தது அவருடைய பர்சனல் ஸ்டோரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் அது ஒரு அக்கௌண்டண்ட்டாக லைஃப் ஆரம்பித்து எம்ஆர் காப்மர் வந்து அமெரிக்காவின் டாப் ஹண்ட்ரட் பீப்பிளில் வந்து அந்தளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதர் அவருடைய அனுபவங்களை வந்து நான் நிறையா எடுத்துக்கிட்டேன் அது வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து உந்தி தள்ள ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நிறைய நேர்முகமான வளர்ச்சி தான் சரசரன் பாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டு கடைசியில் அக்டோபரில் வந்து தனியாக ஆரம்பித்தது தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தாறு பேர் எங்கிட்ட வேலை செஞ்சாங்க ஒரு மூணு இடத்துல ஒரு அப்போ ட்ரெடில் மிஷினுங்கிறது அந்த ட்ரெடில் மிஷின் மூணு இடத்துல இருந்தது சைதாபேட்டில் ஒரு யூனிட்டு தரமணியில் ஒரு யூனிட்டு விருநகரில் ஒரு யூனிட் மூணு யூனிட் போட்டு நல்லா பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சரிவு அப்படின்னு சொல்லணுன்னா வீடு கட்ட ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஒரு தரமணியில் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடம் ஒன்று வாங்கி அக்கா கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஷெட்டு போடலான்னு ஆரம்பித்தோம் ஒரு அறுபதாயிரம் ப்ராஜெக்டில் ஆரம்பித்தது அது அப்படியே கொஞ்சம் அதிகமாகி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்து லட்ச ரூபா வரைக்கும் அது உயர்ந்தது அப்படி உயர்ந்த உடனே எங்களால் வந்து சமாளிக்க முடியல மொத்த பணத்தையும் எடுத்து அங்கே உள்ளே போட்டதால் ஆர்டர்ஸ் இருக்கும் பண்ணி கொடுக்க முடியாது அதே மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு நிலவரம் அப்புறம் அப்படியே என்ன பண்ணுறது வீடும் கட்டி முடித்தாச்சு இங்கே க சப்ளைருக்கெல்லாம் கொடுக்க முடியல அந்த ஒரு சூழ்நிலை திருப்பி கம்ப்ளீட்டாக கம்பெனியை க்ளோஸ் பண்ணேன் ஒன்று ஒன்றா சேல் பண்ணி எல்லாத்தையும் முடித்து கடனெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது ஒன்றுமே கிடையாது ஒரு வீடு இருக்குது அந்த நேரம் தான் திருமணமும் பண்ணியிருந்தேன் நானும் மனைவி மட்டும் தனியாக உட்காந்து ப்ரிண்டிங் பண்ண ஆரம்பித்தோம் திருப்பி ஸ்கிரீம் பிரிண்டிங் லெவலில் ஆரம்பித்தோம் ஒரு மூணு ஆண்டு கால ஸ்ட்ரகிள் ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வேலைச்சேரில் ஒரு சின்னதாக ஒரு வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வாடகைக்கு ஒரு சின்ன ஒரு ஒன்று எடுத்தோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் குரூப் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் நடத்தி இருந்தேன் டூ தௌசண்ட் ஒனில் பிரிண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற நேமு போட்டோம் அது அந்த நேரம் வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரீன் பிரிண்டிங் மெட்டீரியல் பிரிண்டிங் ஆர்டர் எடுப்பேன் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இதை மூணுத்தையும் அந்த ஒரு சின்ன ரூமில் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நேரம் வந்து ஆல்செக் டெக்னாலஜிஸ் அங்கே வந்தது டூ தௌசண்ட் ஒனில் வந்து வேலைச்சேரில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அங்கே மிஸ்டர் கணேஷ் சொல்லிவிட்டு சீனியர் மேனேஜர்னோட கேட்டுட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஈ கேவ் லாட் ஆஃப் ஜாப்ஸ் நிறைய ஒர்க் பண்ணோம் அவங்களுக்கே ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா பண்ணுற அளவுக்கு இதாக இருந்தோம் அதுக்காக திருப்பி ஒரு ஆப்ஸெட் யூனிட் போனோம் டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் தரம அங்கே வேலைச்சேரியில் ஒரு கடை இருக்கும் ரெண்டு யூனிட் மொத்தம் மூணு யூனிட் திருப்பி அதே மாதிரி பெரிய லெவலில் கொண்டு வந்தோம் அதுலேருந்து நல்ல வளர்ச்சி தான் இப்போது எங்களோடய இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுறோம் இன்றைக்கி பெரிய நிறுவனங்களா என்னோடய வாடிக்கையாளர் செட்டிநாடு சிமெண்ட் என்னோடய வாடிக்கையாளர் இந்தியா சிமெண்ட் என்னோடய வாடிக்கையாளர் மிகப்பெரிய நிறுவனங்களாக இபிசிக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் என்னோடய பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கனா நிறையா புதுமையை நான் இருப்பேன் வெறும் பிரிண்டிங் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து புதுசாக கிரியேட்டிவ் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தேதி இல்லாத டைரி டேட்லெஸ் டைரிமாங்க அது வந்து ஒரு பெரிய யூனிக் ப்ராடக்டாக தெரிஞ்சுது எங்களுக்கு வழக்கமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டைரி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு மரங்களை வெட்டினா தான் ஒரு டைரி செய்ய முடியும் ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னா எழுபதுலேருந்து எண்பத்தைந்து சதவீதம் டைரி வாங்குறவங்க அதை சரியாக பயன்படுத்துறது கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போ ஜனவரி மாதம் வாங்கினோன்னா நல்லா எழுத ஆரம்பிப்பாங்க பிப்ரவரிலேருந்து கம்மியாகும் மார்ச்சுக்கு அப்புறம் எழுத மாட்டாங்க திருப்பி எப்பயோ ஒரு அக்டோபர்லையோ இல்லை செப்டம்பர்லேயோ ஒரு ட்ரைனிங் போகும்போது எழுத ஆரம்பிப்பாங்க இந்த மீதி உள்ள பதக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீணாக போயிட்டுருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நாங்கள் வந்து டேட்லெஸ் டேரினு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இதில் வந்து டைரிக்கு உண்மையான ஒரு முப்பத்திரண்டு பக்கம் முன்னாடி இருக்கும் பிளானர் இருக்கும் மன்த்லி பிளானர் இருக்கும் ஏர் பிளானர் இருக்கும் அதில் எல்லாமே எழுதிக்கலாம் அதுக்கப்புறம்லாம் தேதி இல்லாமல் இருக்கும் நீங்கள் எப்போ தோணுதோ அப்போ எழுதிக்கலாம் ஸோ பேப்பர் உங்களுக்கு பயன்கள் வேஸ்ட் ஆகாது அதனால ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்லெஸ் டைரி இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது அதேமாதிரி பண்ணிக்கிறோம் எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷனும் ஒரு தொடர் முயற்சியும் தான் எந்த விதமும் சாதிக்க முடியும் ஒரு கிராமத்துலேருந்து இன்னும் நீங்கள் சொன்ன நம்புவீங்களா தெரியாது நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் ஐநூறு அக்கரா மங்கலம்ன்ற கிராமம் அங்கேருந்து சென்னைக்கு வந்து என்னால் வந்து உங்கள் முன்னாடி பேச முடியும்னா ஸோ உங்களாலையும் பேசணுன்னா ஒரே விஷயம் தான் எதையுமே தொடர்ந்து செய்யணும் ஒரு விஷனோடு செய்யணும் செஞ்சோன்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியும் ஸோ உலகம் வந்து வானமே இல்லைன்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு வெள்ளத்து அணையுது மலர்நீட்டம் உண்மையிலேயே உங்கள்கிட்ட சொல்கிறதுல வந்து ரொம்ப பெருமை என்னென்னா எனக்கு ஒரு முந்நூறுவா எடுத்துகிட்டு கிராமத்துலேருந்து சென்னை நோக்கி வந்தோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கோடி ரூபா டர்னூர் பண்ணிகிட்டு இருக்கோம் எதிர்காலத்தில் திட்டங்களாக முந்நூறு கோடி பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு வேலை தேடி ஒரு நூற்றம்பது இன்ட்ரிக்கு மேலே நான் இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேருக்கு வேலை கொடுக்குறங்கிறது ஒரு பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு லைஃபை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி உயர்ந்திருக்கிறோங்கிறதுல வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்து நான் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்